ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, நியூ மொபைல் பேலஸில் வந்து இருக்கிறோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மதுரை சிம்மக்கல்ல நார்த் வெலி ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது. இங்கே நம்ம வந்திருக்கான ரீசன் வந்து விவோவில் இருக்கிற விவோ V30 Pro வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அது இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்குது. அண்ட் நார்மலாக நம்ம வந்து விவோ V29 Pro நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுக்கும் இருக்கும் என்னென்ன கம்பேரிசன்ஸ் இருக்குது, அண்ட் அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சு, இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, இது ரெண்டுக்குமே ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவில் இன்னுமே நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த விவோ V30 Pro-ல. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன விதமான டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பலவரன் பேசுகிறவங்கள ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எனக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பேபியான டெக்ஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் அப்படி மேலே கீழேன்னு கொஞ்சம் வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது அந்த திங் வந்து வித்தியாசமாக மாறுறது வந்து உங்களாலே வந்து பார்க்க முடியும். அது உங்களுக்கு கேமராவில் பார்க்குறதுக்கு பெரிய அளவில் தெரியுதான்றது தெரியல அந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரியுது. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு வேவியான டெக்ஸ்சரில் டிசைன்ஸ் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. விவோ V29 Pro வந்து எப்போ இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவுமே இருக்குது டிசைனை பொறுத்த வரைக்கும். பட் இன்னும் என்ன விஷயங்கள் இருக்குன்றது சொல்கிறேன். டிஸ்பிளே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆமோலெட்ல 6.7 inch 120+ Hz இருக்கிற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி HDR10+ சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி பீக் பிரைட்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2800+க்கு மேலே உங்களால் வந்து பீக் பிரைட்னஸ் பார்த்துக்க முடியும். லைக் அவுட்டோர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிரைட்டாக இருக்குன்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 billion மேலே உங்களால் வந்து கலர் பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி விவோவே வந்து கிளைம் பண்ணுறாங்க. IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP54 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து மேபி டஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராசர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விவோ V29 Pro-ல எந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே ப்ராசர் தான் வந்து இதிலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 8200 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் அதே 4nm சிப்செட்டோட. விவோ V29 Pro-லையும் இதே சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் ப்ராசரில் வந்து இதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி Android 14 Fun Touch 14 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக கலர் ஒய்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, ஏன்னா விவோனு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபன் டச் ஒய்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன்க்காக ஃபன் டச் 14 வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணுற ஃபோன்ஸில் எல்லாமே 14 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம் கைண்ட் ஆஃப் அப்டேட்ஸில் மாத்திரம்தான் மாற்றிக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெயின் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் 3 50MP கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. விவோ V29 Pro-வை பொறுத்த வரைக்கும் 50MP 12MP 8MP இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க கேமராவை பொறுத்த வரைக்கும். விவோ V30 Pro-வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 50MP கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க வித் டெலஃபோட்டோவோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸில் இந்த ஒரு பர்டிகுலர் மாடலில் எனக்கு வந்து எது வந்து பெருசாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா, மெயினாக வந்து இவங்க இதில் கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 50MP கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயம் தான். நார்மலாக அல்ட்ரா வைடுக்கு, ஒய்ட் ஆங்கிளுக்கு, டெலஃபோட்டோ லென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஆஸ்பெக்ட்லேயும் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இன்னும் இந்த கேமரா டெஸ்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணி பார்ப்பேன், அதுவும் நீங்கள் வந்து லைவாக பார்ப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி சிங்கிள் கேமரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி பொறுத்த வரைக்கும் 50MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க, பட் இதுலேயும் உங்களால் வந்து 4K வரைக்கும் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரேர் கேமராலேயும் உங்களால் வந்து 4K வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேமரா டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. நான் சம் கைண்ட் ஆஃப் ஃபூட்டேஜஸ் அண்ட் ஃபோட்டோ சாம்பிள்ஸுமே நான் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ எடுக்கிற இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். இது நான் இப்போ எதில் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, விவோ V30 Pro-வில் தான் உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகிற மாதிரி இருக்குது. கலர் வந்து கரெக்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, ஸ்டெபிலைசேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண விவோ V-சீரீஸில் இருக்கிற கேமராவை பொறுத்த வரைக்கும் இதில் ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. இது இதுக்கு முன்னாடி விவோ V29 இந்த மாதிரி விஷயங்கள்லேயே இருந்துச்சு, பட் இருந்தாலும் இதில் வந்து சொல்கிறேன், கேமரா குவாலிட்டி இதில் இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் லெவல் அதை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். கலர் வைஸ் ஓகே, லைக் இதுக்கு முன்னாலாம் கொஞ்சம் லைட்டாக சேச்சுரேட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் அதளவு இதில் பெரிய அளவில் எதுவும் இல்லை. அதான் லைக் இது ஜியோஸோட கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரீசன்னால் அந்த மாதிரி அடிக்காத விதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால உங்களுக்கு கலர் குவாலிட்டி, கேமரா குவாலிட்டி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குமே தெரியுது. அண்ட் வாய்ஸுமே எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள், வாய்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இந்த ஆரா லைட்டுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நார்மலாகவே இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸுமே வந்து இருந்துச்சு. இதுலேயும் வந்து உங்களால் வந்து இது யூஸ் பண்ணிக்க முடியும். கலர்ஸ்லாம் உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இதில் ஆட்டோமேட்டிக்காகவே.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லோ லைட்டில் எடுக்கும் போதாக இருக்கட்டும், ஹை லைட்டில் இருக்கும் போதாக இருக்கட்டும், லைக் இந்த சன்லைட்டில் எடுக்கும் போதுமே கூட அந்த ஆரோ லைட் வந்து என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கேப்சர் பண்ணி தரும். ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டுமே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். இப்போ V30 Pro தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்கள். லைக் இதில் வந்து என்ன அப்படின்னா, உங்களால் வந்து 1x எடுத்துக்க முடியும், அட் தி சேம் டைம் உங்களால் வந்து 0.6x வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ 0.6x இருக்குது, நான் 1x வந்து ஜூம் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்படியே வந்து வந்துக்கலாம். லைக் ப்ளாக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்ற பொழுது உங்களுக்கு வந்து ஒய்ட் ஆங்கிள் உங்களால் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து விவோட்ட ரொம்ப பிடிச்சது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் விவோ வி சீரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேமரா தான், செல்ஃபி கேமரா தான். எல்லா மாடல்ஸ்லையுமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, இதில் இன்னுமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து வீடியோவை பொறுத்த வரைக்கும் 4K 60fps வரைக்கும் உங்களால் வந்து எடுத்துக்க முடியும். அது செல்ஃபிலேயா இருக்கட்டும், பின்னாடி பேக் கேமராவாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே உங்களால் வந்து 4K 60fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். பட் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கிறது 1080p எடுத்துகிட்ருக்கேன். பட் இந்த செல்ஃபிலேயே உங்களால் வந்து 4K 60fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேரியன்ட்ஸ். நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 variant இது வந்து வருது. வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 256GB ரோமில் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும். அண்ட் நார்மலாக 512GB வரைக்கும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். பட் ரேமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகுறது 8GB ரேமில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி 12GB ரேம்லேயும் உங்களுக்கு வந்து இருக்குது. பட் இந்த 8GB ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, 8GB ரேமில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 8GB ரேம்லேயும் உங்களால் வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு 8GB வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அது வந்து ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறது தான், ரியல் ஸ்பீடு வந்து அதை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. ஸோ இந்த ரீசனால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது 8GB ரேம் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். பட் 8GB ரேம்லேயும் இருக்குது, 12GB ரேம்லேயும் இருக்குது. பட் இதில் வந்து என்ன அப்படின்னா, 3 variants இருக்குது. 3 variantsலையுமே 256GB ரோம்லேயே உங்களுக்கு 8GB ரேம்லேயும் வருது, 12GB ரேம்லேயும் வருது. அண்ட் அதே மாதிரி 12GB ரேமில் 512GB உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்லேயும் ஒன்று வருது. ஸோ இந்த 3 variantsில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5000mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5000mAh பேட்டரிக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80W வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதுவே விவோ V29 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4600mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் இதே மாதிரி 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் வந்து 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சீரீஸில் இந்த மாடலில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்றது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். விவோ V29 Pro பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஜியோஸோடலாம் வந்து கொலாப் பண்ணல. பட் இதில் வந்து மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவோ வி சீரீஸில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து ஜியோஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, விவோ சீரீஸ்லேயே எக்ஸ் சீரீஸில் தான் வந்து உங்களுக்கு ஜியோஸோட கொலாப் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு ரீசனுக்காக. ஸோ எக்ஸ் சீரீஸில் தான் இந்த ஜியோஸோட இதுக்கு முன்னாடி கொலாப் பண்ணியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வி சீரீஸில் ஜியோஸோட வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. 512GB ஸ்டோரேஜ் வந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த வி சீரீஸை பொறுத்த வரைக்கும். இதில் தான் மெயினாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே இது கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவோ வி சீரீஸ்ன்றது மட்டும் இல்லாமல் இந்த வி சீரீஸை தாண்டி எக்ஸ் சீரீஸில் என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை கொஞ்சம் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி ஜியோஸோட கொலாப் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டோரேஜ் கொண்டு அதிகமாக்கி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த விவோ V30 Series வந்து ஒர்த்தா இல்லைன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். விவோ V30 Pro, விவோ V30 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. பட் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கிறது விவோ V30 Pro தான். ஸோ உங்களுக்கு இது ஒர்த்தா இருக்கா இல்லைன்றது கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா எனக்கு எக்ஸாக்டாக தெரில, ஏன்னா இந்த இது லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கனால 35+ மேலே தான் வந்து உங்களுக்கு வரும் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். 35+ 40 தான் ஆவரேஜாக இருக்கும், அது வேரியன்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். நான் 3 variants சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் எந்த மாதிரி மாடல்ஸ் ரிவ்யூ நீட்ஸ்லாம் வேணுன்றதையும் கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ சீன் அதர் வீடியோ அது வரைக்கும் நீச்சா.